हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்களில் திரு பரணீதரன் அவர்களோட தொண்டு பார்த்துன்னு வரும். இவராகவே வலியை ரெண்டு தரம் 100 ரூபா காணிக்க கொடுத்தார். அதே மாதிரி ஒரு தீபாவளியின் போது பெரியவாளவே வலியை கேட்டு 100 ரூபாய்க்கு வேஷ்டி துண்டு வாங்கி தர சொன்னா தனக்கு கைங்கரியம் என்றவாளுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அது மாதிரி இன்னொரு சமயம் பெரியவா கலவையில் இருக்கா. கலவையில் இருக்கிறத இவர் சில நண்பர்களோட கலவைக்கு தரிசனத்துக்கு போனார். பெரியவா தரிசனம்லாம் பண்ணிவிட்டு இவர் உத்தரவு வாங்கிக்கணும், ராத்திரி 8 மணி இருக்கும். அப்படி 8 மணி இருக்கிறதே இவர் உத்தரவு வாங்கிக்கிறதுக்கு வந்தனம் பண்ணி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு உத்தரவு கேட்டார். உடனே பெரியவாட்ட சொல்கிறா, எனக்கு ஒரு பெஞ்சு பண்ணி கொடுத்துட்டு ஊருக்கு போகிறியா அப்படின்னா. இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு ஒரு பெஞ்சு பண்ணி கொடுத்துட்டு ஊருக்கு போகிறியான்னு. என்ன பெஞ்சு பண்ணி கொடுக்குற, ஏதோ வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்குறியா, அத்தை பண்ணுறியா அத்தை பண்ணுறியான்னா உடனே திறக்காத கடையாக இருந்தால் கூட திறந்து இருந்து ஏதோ பண்ணி கொடுக்கலாம். இப்போ பெஞ்சு வேணும் அப்படின்னா பெரியவாளுக்கு பெரியவா படுத்துக்கிறதுக்கா இல்லை உட்காரத்துக்கோ எதுக்கோ தெரியல. இவர் முன்னாலே தீபாவளியும் போது காஞ்சிபுரத்தில் இது மாதிரி வேஷ்டி வாங்கி கொடு அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த நிகழ்ச்சி இவருக்கு மனசில் இருந்ததுனால என்ன பண்ணார், இப்போ முடியாது கிடையாது ஒன்றும் சொல்லலை. இப்போவும் இவர்கிட்ட கையில் ஒன்றும் பணம் இல்லை. அது பெஞ்சுனா எவ்வளவு ஆகும்னு தெரியாது, அதுக்கு எவ்வளவு பணம் அதுக்கு உண்டானதெல்லாம் இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணார், அப்போது தயங்கினாப்பில் இல்லை இல்லைன்னு சொன்னாப்பில் இப்போ சொல்லாத சரின்னு சொல்லிட்டார். உடனே ஆஹா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. இவர்கிட்டையும் பணம் இல்லை, சரி வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையானு கேட்கலாம் அப்படின்னா அவள்கிட்டலாமும் ஒத்துட்டையும் இல்லை. அப்படி இருந்தது இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரியவாள்கிட்டையும் பெஞ்சு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு, பெரியவா உள்ளே போயிட்டா. இவர்கிட்டையும் பணம் இல்லை, இவர் நண்பர்கள்ட்டையும் பணம் இல்லை அப்படின்னா இவருக்கு என்ன பண்ணலாம்னு தோன்றது, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் ஸ்ரீகாரியமாக இருந்தார் ஜானகிராமையா அப்படின்னு பெரியவாள்கிட்ட மடத்தில் கைங்கரியம் பண்ணிருந்தார். அவர் அங்கே இருந்ததுனால நேராக அவர்கிட்ட போனார். அவர்கிட்ட போய் பெரியவா உத்தரவு சொன்னார், ஆமாம் இது மாதிரி பெரியவா திடீர்னு ஒரு பெஞ்சு பண்ணி கொடுத்துட்டு ஊருக்கு போகணும் சொல்கிறா, எங்கிட்ட கையில் பணம் இல்லை என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னா உடனே அவர் சொன்னார், நீ ஏன்பா கவலைப்படுற, எங்கிட்ட மடத்து பணம் இருக்குது, எவ்வளோ வேணுமோ கேளு கொடுத்துட்றேன், அப்புறம் நீ வரத்தே கொடுத்துருவாத அப்படின்னா. உடனே இவர் சொன்னார், இல்லை மடத்து பணத்தை வாங்கி நான் பெரியவாளுக்கு பெஞ்சு பண்ணி கொடுக்குறதே எனக்கு சரியாக படலை, அதனால் உங்கள்கிட்ட இருந்தேன்னா உங்கள் பணத்துலேருந்து கொடுங்கோ, கை மாத்தா கொடுங்கோ, நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அது சொல்லிவிட்டு உடனே தீபாவளியும் போது பெரியவா அது மாதிரி யார்ட்டையான கை மாத்து வாங்கி பண்ணி கொடுன்னு சொன்னதை இந்த கதையெல்லாம் சொன்னார். தீபாவளிக்கு வேஷ்டி வாங்கி கொடுத்த கதையெல்லாம் சொன்னார். உடனே ஜானகிராமையா சிரிச்சுட்டு, சரி வேண்டாம் கஷ்டப்படியே பண்ணு அப்படின்னு, நான் அடுத்த பணத்துலேருந்து கொடுக்கல, என்னோடய சொந்த பணத்துலேருந்து கொடுக்குறேன், உன் இஷ்டப்படியே பண்ணு அப்படின்னு. சரி இப்போ பணம் இருக்கிற இடம் தெரிஞ்சுடுத்து, பணம் கொடுக்குறவரு கைமாற்று கொடுக்குறவரும் தெரிஞ்சுடுத்து, சரி ஆனால் இப்போ பெஞ்சு யார் பண்ணுவா, அதுக்கு தச்சு பற்ற எங்கே இருக்குது, தச்சர் இருக்காரா, எங்கே இருக்குது, என்னன்னு புரியலையே. அதனால் உடனே என்ன பண்ணார், அது சரி யார் பெஞ்சு செஞ்சு கொடுப்பா, தச்சர் வீடு எங்கே இருக்குது, யாரை கேட்டால் தெரியும் அப்படின்னார் பரணீதரன். ஒன்று ஜானகிராமேஷன்னா, நீ யாரையும் கேட்க வேண்டாம்,
இதோ பக்கத்திலேயே தச்சு பட்டறா இருக்குண்ணா, எல்லாம் பெரியவா அவனுக்கு சௌரியமாக தான் சொல்லியிருக்கா அப்படின்ட்டு கடையை மூடிட்டாரோ என்னமோ தெரியல, ஏன்னா மணி போய் 8:30 மேலே ஆகிடுது. போ போ சீக்கிரம் வேணால் போய் பாரு அப்படின்னு பக்கத்தில் இருக்க கடையை பற்றி சொன்னார் தச்சு பட்டறைய. இதை கேட்டோன்னே அது இன்னும் சந்தோஷம் வந்துடுத்து. அப்பா இப்போ பணமும் கிடச்சி கொடுத்தோ, கொடுக்கறதுக்கு ஆளும் கிடைச்சாச்சு, அவரே இடத்தையும் சொல்லிட்டார் எங்கே தச்சு பட்டறை இருக்கு அப்படின்னு. உடனே இவா கிடுகிடுன்னு போனான், அவசர அவசரமாக பக்கத்தில் இருந்த தச்சு பற்றியை தேடின்னு போனால் இன்னும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தால் கூட அந்த ஆள் கடையை முடிந்து போயிருப்பார், அவர் அதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கார். அப்படி இருக்கிறதே இவா போனா போய் அவர்கிட்ட சொன்னான், இது மாதிரி பெரியவா உத்தரவை சொல்லி பெரியவா பெஞ்ச் பண்ணி கேட்குறா, கொஞ்சம் பண்ணி கொடுத்தா தேவையில்லை அப்படின்னா அவர் பரம சந்தோஷம். பெரியவாளுக்கு ஒரு கைங்கரியம் நம்ம கையால் ஒரு பெஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோமே அப்படின்னு அந்த தச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவர் என்ன பண்ணினார், சரி அவசியம் பண்ணித்தரேன், பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், தாராளமாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான என்னென்ன மரம்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னார். லிஸ்ட்டு சொல்லி அவரே ஓரளவுக்கு எல்லாம் எஸ்டிமேட்டும் சொல்லி இவரோட கூலியும் சேர்த்து 100 ரூபா ஆகும்னு அவர் சொன்னார். இதை கேட்டோன்னே பரணிதனுக்கு நிஜமாகவே ஆச்சிடும், அது என்ன இப்படி 100 ரூபா துரத்தி துரத்தின்னு வருது, நமக்கும் பெரியவாளுக்கும் அந்த 100 ரூபாய்க்கு என்ன அப்படி ஒரு பந்தம்னு தெரியல. உடனே சரி பண்ணிடுங்கோ அப்படின்னு உடனே அவர் சொன்னார், அதுக்கு தேவையான மரம்லாம் இங்கே கிடைக்காது, பக்கத்தில் ஆரணிக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும், அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் அந்த எவ்வளோ மரம் வேணும் என்னங்கிறத லிஸ்ட்டு கொடுத்துட்றேன், அதை எழுதிட்டு நீங்கள் ஆரணிக்கு போய் மரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, அதுக்குள்ளே நான் போய் வீட்டுக்கு போய் என்னோடய சாப்பாட்டை முடிச்சுன்னு வந்துடுறேன், வந்து அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. இவருக்கு உடனே சந்தோஷம், உடனே ஜானகிராமேட்ட போய் 100 ரூபா பணத்தை வாங்கிட்டு நேரே இவ நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்துன்னு ஆரணிக்கு போனான். ஆரணிக்கு போய் அங்கே இவர் சொன்ன மரத்தை கருத்தெல்லாம் வாங்கி எடுத்துன்னு வந்தால் ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணி இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு மரத்தெல்லாம் கொண்டு வந்தா அந்த தச்சரும் அவரும் சாப்பிட்டு விட்டுட்டு வர்றார் அந்த சமயத்துக்கு. இப்படி இந்த பெஞ்ச் பண்ணுற வேலை ராத்திரி 10 மணி வாக்கில் ஆரம்பிச்சுது. இவா என்ன பண்ணா 4 பேருமே அங்கேயே உட்காந்துட்டு ராத்திரி பாவம் அவர் வேலை செய்கிறதுனால அவருக்கு பேச்சு கொடுத்துட்டு அந்த பட்டறையிலேயே உட்காந்துட்டு இவா பொழுதை கழிக்கிறா. அன்னைக்கு ராத்திரி இவாக்கு சாப்பாடு பக்கத்தில் ஏதோ இந்த டீ கடையில் போய் டீ குடித்தது தான். சிவராத்திரி மாதிரி உபவாசமாக எடுத்து வேற ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை, தூக்கமும் இல்லை. அந்த ஆள் பெஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு பேச்சு கொடுத்துட்டு அவரை குஷிப்படுத்துட்டு இப்படி பொழுது கழிச்சுன்னு இருக்கா. இப்படி 10:30 ஆரம்பித்தது, வடிகார்த்தால 4 மணி வாக்கில் பெஞ்சு வேலை கம்ப்ளீட் ஆச்சு. 4 மணிக்கு பெஞ்சு ரெடி பண்ணி இவாள்கிட்ட கொடுத்துட்டார் அவர் அந்த தச்ச, இந்தாங்க இனிமேல் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. இவாளுக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, என்ன எல்லாம் மாயாஜலம் பண்ணுறாப்புல மந்திரம் போடுறாப்புல இருக்கு. உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் இவா எல்லாருமே சேர்ந்து அந்த பெஞ்சு அந்த பட்டறையிலேருந்து தூக்கிண்டு பெரியவா இருக்கிற இடத்துக்கு வந்தா, வந்து அங்கே கொண்டு முன்னால் பெரியவா எங்கே தரிசனத்துக்கு கொடுக்கறதுக்கு வருவாளோ அந்த இடத்துக்கிட்ட கொண்டு வச்சா. இப்படி இவா வைக்கிறதுக்கும் பெரியவா கதவை திறந்துன்னு வெளியில் வர்றதுக்கும் சரியாக இருந்தது. எல்லாமே அந்த டைமிங்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா தெரியும், ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அது எப்படி தான் அப்படி இருக்குமோ தெரியாது, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இவா பெஞ்சை கொண்டு வைக்கிறதுக்கும் பெரியவா அப்படி வெளியில் வந்து தரிசனம் கொடுக்கறதுக்கும் சரியாக இருந்தது. அப்படி வச்சோடனே பெரியவா இவாளை பார்த்தோன்னா, என்ன பெஞ்ச் பண்ணியாச்சா அப்படின்னா, உடனே இதோ வச்சுருக்கு இப்போ தான் முடிஞ்சுது, இதோ கொண்டு வச்சுருக்கோம் அப்படின்னு. உடனே பெரியவா கேட்டால், யார் பண்ணினா அப்படின்னா, இல்லை பக்கத்தில் ஒரு தச்சு பற்ற இருக்குது அவர் தான் செஞ்சு கொடுத்தார். அப்புறம் இவ விவரத்தெல்லாம் சொன்னான், எப்படி நடந்தது என்னங்கிறது, எங்கே பணம் வந்தது, எப்படி இவ போய் சாமான வாங்கிட்டு வந்தா எல்லாத்தையும். ஏன்னா பெரியவா எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கேட்டுப்பா, ஏதோ வந்துதான் சொன்ன ஒரு காரியம் செஞ்சினோம் வந்துருத்தா முடிஞ்சுதா அப்படின்னு விட்டுற மாட்டான்.
உடனே எல்லாத்தையும் விரத்தலாம் சொன்னேன். சொல்லிட்டு உடனே பெரியவாயிரம், அப்போ நீங்களும் விடிய விடிய அங்கே கண்ணை முழிச்சுன்னு உட்காந்து இழக்கும் அப்படின்னா. ஆமாம், அவர் ஏன்னா பண்ணுறவர் வருபாம், ராத்திரி முழுக்கலும் அவர் தனியாக காரியம் பண்ணால் அவருக்கு அலுப்பாக இருக்குமேங்கிறதுனால இவ்வளோ உட்காந்துருக்க முடியும். பெரிய அப்படியே மந்தகாசம் மலர்ந்த முகத்தோடு சிரிச்சுண்டு அப்படி ஒரு சந்தோஷம், சந்தோஷத்தோட அந்த பெஞ்சியை அங்கீகரிச்சுட்டு உடனே இப்போ எல்லாரும் ஊருக்கு போயிட்டு வாங்க, சௌரியமாக ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறா. இது இன்னொரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. அந்த வேஷ்டி வாங்கி கொடுக்கறதுக்கும் 100 ரூபா தான் ஆச்சு, இப்போ பெஞ்சு பண்ணி கொடுனாலும் 100 ரூபா தான் ஆறுது. இப்படி இவரோட வாழ்க்கையில் 100 100 இவராகவே 2 தரம் 100 ரூபா, பெரியவாளாவே 2 தரம் 100 ரூபா, இப்படி என்னமோ 100ங்கிறது அப்படி ஒரு கைங்கரியத்துக்கு உகந்ததாக பெரியவா ஏற்றுக்கிறாப்புல இருக்குன்னு. பெரியவா சிரிச்சுட்டே வாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஜாகிரதையாக போயிட்டு வாங்க அப்படின்னு. அதில் நமக்கு தோன்றுறது எதுனால இப்படி பண்ண சொன்னா அப்படின்னா தெரியாது. ராத்திரி ஒரு காலவா கிளம்பி 8:30 போயிட்டுறேன் அப்படிங்கிறது போயிட்டுவான்னு சொல்லியிருக்கலாம். அப்படி அவளை போக விடாத ராத்திரி இங்கே கலவையிலே தங்க வைக்கிறாப்புல வச்சு ஒரு பெஞ்சு பண்ணுறதுங்கிற ஒரு ஷாக்கை கொடுத்து அதில் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு விடிஞ்சதுக்கப்புறம் உத்தரவு கொடுத்து அனுப்புகிறான்னா, அன்றைக்கி அந்த அகாலத்தில் அவள் பிரயாணம் பண்ணுறது ஏதானும் தடுக்கணுங்கிறதுக்காக பெரியவா பண்ணினாலோன்னு தெரியாது. அதான் இதெல்லாம் எதுக்கு என்னன்னு நம்மளால் காரண காரியமே கண்டுபிடிக்க முடியாது. சர்வஜ்ஞான பெரியவாளுக்கு மட்டுமே தெரியும். அந்த சமயத்தில் நாம் அதை அப்படியே ஏற்றுன்னு காரியம் செய்கிறது பண்ணிட்டோம் அப்படின்னால் நமக்கு பேரனுகிரகம் அப்படின்னு தெரியுது. இப்படி பெரியவாள் தானே வலியை கேட்டு விரும்பி வாங்கிட்டு அந்த கைங்கரியம் எல்லாமும் இவருக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. இப்படி இவருக்கு இவர் சம்பந்தப்பட்டது 100 100 100 4 தரம் பார்த்தோம் இல்லையா, அதே போல் இவரோட முதலாளின்னு சொல்லக்கூடிய இவரோட பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ் வாசன், ஆனந்தவிடன் ஜெமினி வாசன், அவரை சம்பந்தப்படுத்தி அப்பவும் இதே 100 ரூபாய்க்கு எப்படி ஒரு உத்தரவு வந்தது, என்ன ஒரு கணக்கு அப்படிங்கிறது, அது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி. அது என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.